வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான எக்ஸாம் வந்து புதுச்சேரியில் நடந்தது அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கில் ஆல் உண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கான தேர்வுகள் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எந்த எந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிய வரும் இப்போ நம்ம வந்து ஜிகே போர்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் என்னென்னா ப்ரொப்போஸு கி ஆன்சர்ஸ் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் இந்த புதுச்சேரி ஜுடிஷியல்ஸ் அப்பாண்ட் சர்வீஸ்லேருந்து அந்த ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சட்டமேலவை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆறு மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் இந்தியாவில் இந்திய குடிமகன் ஆவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன ஐந்து சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது லத்தின் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா ச பொது சபையில் டேஷில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலக மனித உரிமைகள் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள தலைமையகம் இடம் எது புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை டேஷ் சர்வதேச நாடாக அறிவித்தது பெண் குழந்தைகள் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்திய அரசு டேஷ் அமைப்பினை பெற்றுள்ள நாடு அரை கூட்டாட்சி முத முதலில் நோட்டா எந்த பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் டேஷ் ஆவார் பிரதமர் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரிப்பன் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் ஆளுநர் ஓர் கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை குறிக்கும் நீதி பேராணை தடை நீதி பேராணை நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் தர்மலா வெங்கடபதி கயிற்றின் முனையில் கட்டப்பட்ட சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு சிந்துவெளி நாகரிகம் டேஷ் காலத்தை சார்ந்தது புதிய கற்காலம் சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்களே டேஷ் எனப்படும் சிறுகோள்கள் கல்பேலியா மாநிலத்தின் செவ்வியல் நடனம் டேஷ் ஆகும் ராஜஸ்தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு டேஷ் சென்னை மாநகராட்சி யூக்ரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் உட்கரு உள்ளீட்டு கருவி அல்லாதது எது ஒலிபெருக்கி கீழ்கண்டவற்றுள் உள்ளீட்டு கருவி எது இசைப்பலகை இந்திய பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு ஏழாவது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் சின்னக்கல்லார் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமிடம் எங்கு உள்ளது சைனா பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை உலக வர்த்தக அமைப்பின் டபிள்யூடிஓ தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா சித்தனவாசல் குகை கோயில் எங்கு அமைந்துள்ளது புதுக்கோட்டை ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி எட்டு வழி பாதைகள் என்பது யாருடையது புத்தா நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எகிப்து சாணகியர் என்று அழைக்கப்படுபவர் யார் கவுடிலியர் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து மேக்ஸ் கொஷின்ஸ் இது இந்த மேக்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எயிட் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு கேட்குறாங்க இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் போடுவோம் இல்லையா அப்படி போடும்போது சிக்ஸ்டீன் டிவைட் பை எயிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் டூ வரும் அந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்குது வேல்யூ சப்ஸ்டீட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது மேக்ஸு அதை பார்த்துக்கோங்க மீனுங்கிறது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எத்தனை நம்பர் வருதோ அதால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு மீனோட வேல்யூ கிடச்சிரும் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா எயிட் 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஜீரோ ஏழு நாலு புள்ளி ஏழுன்னு சமமான விகிதமானது என்னென்னு கேட்டிருக்காங்க பன்னிரெண்டு இஸ்டு இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் டைம் வச்சு அதாவது நாற்பத்தி ஆறாவது கொஷின் வந்து டைம் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து தூரத்தை கணக்கிடுறதுக்கான கொஷின் நாற்பத்தேழாவது நாற்பத்தெட்டாவது வந்து பர்சன்டேஜில் உள்ள ஒரு சம் வந்திருக்கு அந்த மாதிரி டேட்டா டேட்டாஎஸ கலெக்ஷன் ஆஃப் ஆல் த்ரீ அதாவது தரவு என்பது டேஷின் தொகுப்பு எண்கள் எழுத்துக்கள் அளவைகள் அப்படி பார்த்திங்கன்னா இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எது ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவது பின்வருமற்றில் கூடுதல் காண்க மூணு ஏழு பதினொன்று அப்படி போயிட்டே இருக்கும்போது நாற்பது உறுப்புகள் வரை எது எது உங்களுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஐம்பத்தி நாலு வந்து எம்மோட வேல்யூ காண்க அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹவு மெனி ஜீரோஸ் ஆட் தயர் ஏன் ஹண்ட்ரட் பவர் டென் அப்படின்னு கேட்டிருக்கும் போது ஆன்சர் வந்து இருபது இந்த மாதிரி மேக்ஸ் கொஷின்ஸு சிம்பிளாக தான் இருக்குது அதை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சயின்ஸ் டாபிக் வருது பாருங்கள் டேஷ் வயதற்கு இடைப்பட்ட காலம் வளர்நிலை பருவம் எனப்படும் பதினொன்னுலேருந்து பத்தொன்பது உணவுப் பொருட்களை நீரில் ஊற வைக்கும் போதும் கொதிக்க வைக்கும் போதும் உயிர்ச்சத்து வைட்டமின் வெளியேறிவிடும் எவை விட்டமின் பி அண்ட் சி ஊட்டச்சத்துக்களின் இழப்பை குறைப்பதற்கு சமையலில் புளி எலுமிச்சை சாறு பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தை போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க டேஷ் பயன்படுத்தலாம் அரை வெப்ப நிலையில் இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தயிர் உருவாக்க பயன்படும் நுண்ணீர் லாக்டோபிஸ்லஸ் சோயா மொசோ சோயா முச்சையில் டேஷ் சதவீதம் புரத சத்து காணப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு ஓட்ஸில் உள்ளது கரையும் பீட்டா குளுக்கோன் நெல் அவித்தலால் அழி இழக்கப்படும் உயிர்ச்சத்து தடுக்கப்படுவது எது சி பயிர்களை முளைக்கட்டுவதில் டேஷ் உயிர்ச்சத்து மிக அதிகமாக உருவாகிறது சி காசநோயில் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும் அதில் பார்த்திங்கன்னா உழுவது என்பது மண்ணை தளர்வடைய செய்யும் முறை நீர்ப்பாசனத்தில் எது மிகவும் நல்ல முறையாகும் சொட்டு நீர் பாசனம் கம்பளி முதன் முதலில் உருவாக்கிய இடம் மெச இந்த வடிவமானது வடிவத்துக்கு ஆடம்பரத்தை சேர்க்கும் அலங்கார வடிவம் பேரிடம் போது பாதிக்கப்பட்டோருக்கும் தேவைப்பட்ட தேவைப்படுவோருக்கும் உதவி செய்யும் சங்கம் செஞ்சிலவை சங்கம் இந்தியாவில் சுகாதார அமைப்பை கொண்டுள்ளது மேற்கொண்ட அனைத்தும் சரியில்லாத நீக்குக அப்படி கேட்டிருக்காங்க தன் சுகாதாரம் என்பது நோய் உண்டாக்குவதையும் பரவுவதையும் தடுக்கும் சிறந்த முறையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி தெருவை பராமரித்தல் சிக்கன் குனியா வைரசின் அடைக்காக்கும் காலம் வந்து ரெண்டுலேருந்து பன்னெண்டு நாட்கள் தீயணைக்கும் படை வாகனங்கள் செல்ல வேண்டிய அதிகபட்சமான வேகம் இது வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் பை மீட் ஹவர் அடுத்து மனிதன் முதன்மையான சுவாச உறுப்பு பார்த்திங்கன்னா நுரையீரல் இதுதான் இன்றைக்கி வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான ஒரு ஆன்சருக்கு வீடியோ பார்த்துருக்கோம் இதை பார்த்துருக்கீங்க இதை முழுசாக பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எந்த அளவு நம்ம படிக்கணும் எப்படி படிச்சுட்ருக்கோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்